ஹலோ வீவோஸ், நம்ம சேனலில் தீபாவளிக்காக நிறைய பலகார ரெசிபி போட்டுட்ருக்காங்க. அதே லிஸ்ட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது காரைக்கால் ஸ்பெஷல் தம் ரூட் ஹல்வாங்க. இந்த தம் ரூட் ஹல்வாவை நம்ம சேனலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் தான் மனோ. வெல்கம் டு மனோ வீட்டு சமையல். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த 3 வகையான பருப்புகளையும் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. பாதாம் 75 கிராம், முந்திரி 50 கிராம் அளவுக்கு, கடலைப்பருப்பு 75 கிராம். இதெல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே சமயம் கடலைப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாதாம் வந்து இந்த அளவுக்கு தோல் உறிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 600 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அதே சமயம் ரவையை வந்து கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கோங்க. வெறுங்கடையிலேயே வறுத்தெடுத்துக்கோங்க. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணுங்க. இப்போ நம்ம பருப்பு எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கனாவே நல்லா வெந்து வரும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது செய்யக்குள்ள ஃபுல்லாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க இழுக்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணுங்க. இப்போ அதுக்கு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லிக்யூடாக உள்ள ரெட் கலர் சிரப் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட கேசரி போட்டிருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் செஞ்சுருக்க இந்த ஹல்வாவுக்கு 100 to 125 ml வரைக்கும் நெய் தேவையானதாக இருந்ததுங்க. நெய் நிறைய யூஸ் ஆயிருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டால்ட்டா வச்சு கூட செஞ்சுக்கலாங்க. இல்லாட்டினா பாதி நெய் பாதி ஆயில் சேர்த்து கூட செய்யலாங்க. ஒரிஜினல் தங்கார் ரூட் ஹல்வாவில் வந்து உங்களுக்கு டால்ட்டா சேர்த்து தாங்க செய்வாங்க. நம்ம வீட்டுக்குன்னு செய்யக்குள்ள நெய் சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய்யில் செய்யக்குள்ள இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் மித்த ஹல்வா கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்பவே நல்லா வருங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் சொல்ல போனாவே உங்களுக்கு இந்த பூஸ்ட்டு தாங்க. ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு, 5 ரூபா பாக்கெட் விற்கிது இல்லைங்களா, அதை கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு பூஸ்ட்டை பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் ஓவனில் தம் போட்டு எடுத்துக்கலாங்க.
அதுக்காக ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிருக்கேங்க. நெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க. அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது மேலே கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேங்க. இது எதுக்காகனா இந்த முந்திரி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க, அப்போ தான் அந்த அல்வாவோட பதம் தெரியும். அதனால் நம்ம அந்த முந்திரி சேர்த்துருக்கேங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து ஓவனில் வைக்கக்குள்ள ப்ரீஹீட்லாம் பண்ண தேவையில்லைங்க. மேல் காயில் மட்டும் சூடேற மாதிரி வைக்கணுங்க. மேல் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு எடுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கனாவே நல்லாயிருக்குங்க. இதை நீங்கள் வந்து அடுப்புலையும் செய்யலாங்க. தோசைக்கல் வச்சு அது மேலே ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு அல்வாவை, அதற்கு மேலே நீங்கள் பிரியாணிலாம் தம் போடுவீங்க இல்லைங்களா, அது மாதிரி போட்டு எடுத்துக்கணுங்க. ஒரு பிளேட்டில் வந்து நெருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த நெருப்பை கொஞ்சம் மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கனாவே இது மாதிரி கிடைக்கும். இது உங்களுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுங்க, சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெய் இருக்கிறதுனால இது மாதிரி கொஞ்சம் மெல்ட்டாக இருக்குது, லிக்விடாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக மித்த ஹல்வாவோட இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் போட்டுக்க எல்லா வீடியோவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தானே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.